அப்பான்ற ஒரு உறவனுடைய புனிதத்தை வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தான் அப்பாவோட அருமை பெருமை பாசம் எல்லாமே புரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா வந்து என்னை திருவிழாவுக்கு கூட்டு போவாருங்க. அப்படி கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரே கூட்ட நெரிசலா இருக்கும், என்னால சாமியை பார்க்க முடியாது. அப்ப நான் எங்க அப்பாட்ட ரொம்ப நச்சரிச்சுட்டே இருப்பேன், அப்பா என்னால சாமியை பார்க்க முடியல எனக்கு காட்டுங்கப்பா காட்டுங்கப்பான்னு. அப்ப எங்க அப்பா என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, அவர் தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு காட்டுவாரு, சாமி இப்ப தெரியுதா சாமி உனக்கு சொல்லு கண்ணே இப்ப தெரியுதா சாமின்னு கேட்பாரு. அந்த அறியாத வயசுல எனக்கு தெரியலைங்க, ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு சாமியோட தோள் மேல ஏறிதான் நான் இன்னொரு சாமியே தரிசனம் செஞ்சேன். அப்படின்னா அப்பா என்ற ஒரு உறவு அவ்வளவு அழகான ஒரு உறவுகளே மிக புனிதமான ஒரு உறவு எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு. அதனாலதான் ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு, ஒரு பிள்ளை தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்ற மாதிரி, எனக்கொண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, எனக்கொண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, ஆனா உனக்கொண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு சொல்லி அழகா ஒரு கவிஞர் எழுதினார் என்று சொன்னால், அம்மா அப்படின்ற ஒரு உறவு அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உறவினர்களே. அதுக்கும் எங்களுடைய கவிஞர் அழகான ஒரு பொன் கரங்களால ஒரு வரிகள் எழுதினாரு. ஒரு மகன் என்பவர் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே பையனுக்கு அம்மா தான் ரொம்ப இஷ்டம். அப்படி ஒரு பையன் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க. பணம் பண்ணனு பேசுறது உங்களுடைய நகைச்சுவையை வேணா தூண்டலாங்க, ஆனா உங்க உறவுகள் என்பது உங்க உள்ளுக்குள்ள இருக்க உணர்வுகளை தூண்டும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. அந்த கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருக்கு, அவரால் வந்து அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. சில பேர் நினைப்பாங்க அப்படி இருந்தா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு, ஆனா அந்த மனைவி அப்படி நினைக்கலைங்க. என் கணவனுக்கு எவ்வளவு பெரிய குறை இருந்தாலும் சரி, அவன் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன், அவனுக்கு நானே குழந்தை, எனக்கு என் கணவனே குழந்தைன்னு சொல்லி அழகா ஒரு பாட்டு பாடுறா பாருங்க. எப்படி தெரியுங்களா, அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நீங்க இன்பத்துல இருந்தாலும் சரி துன்பத்துல இருந்தாலும் சரி கடைசி வரை உங்களோட நிலைத்து இருப்பது எங்களுடைய கனிந்த மனமாக மட்டுமே இருக்க முடியும் என சொல்லிக் கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமானன். யாராவது ஒருத்தன் பிடிக்க வர்றவன் எவ்வளோட பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டா ஃப்ரெண்ட் பிடிக்கிறான், அவனை பார்த்துட்டு ஜாதி மதம் அனைத்தையும் கடந்து உருவாவதுக்கு பேர் தான்டா நட்பு. அதுக்கு எல்லையே இல்லை.